மஞ்சளை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது மூலிமா உடலுக்கு ஏற்படுற நன்மைகள் வந்து எல்லாருக்குமே தெரியும் பெரும்பாலும் எடை இழப்பு ஆக்டிவேட்டர் ரத்த சுத்திகரிப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மஞ்சள் பழங்கால மருத்துவ முறையில் ஒரு சிறப்பு இடத்தை பெற்றுள்ளது மற்றும் பெரும்பாலும் இந்தியர்களால் அதிகம் வந்து நூறப்படுத்து ஒரு சிட்டிகை மஞ்சள் இல்லாமல் ஒரு இந்திய உணவு கூட முழுமையடையாதுங்க வெது வெதப்பான நீரோட அல்லது ஃபேஸ் பேக்காக பயன்படுத்தினாலும் அல்லது மஞ்சள் ஸ்பேஸ்டால நம்ம உடலுக்கு அபிஷேகம் செஞ்சாலும் நம் வாழ்வின் ஒவ்வொரு செயலிலுமே மஞ்சள் வந்து நமக்கு நன்மைகளை தான் கொடுக்குது ஆனால் அதிகப்படியான மஞ்சளை உட்கொள்வது ஆரோக்கியத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோ பதிவில் மஞ்சளை அதிகமாக சாப்பிட்றதுனால ஏற்படுற பல்வேறு பிரச்சனைகளை பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதிக மஞ்சள் தீங்கு விளைவிக்குமா ஆமாங்க உண்மைதாங்க மற்ற மசாலா மற்றும் மூலிகைகளை போலவே மஞ்சளையும் குறைந்த அளவிலேயே நம்ம சாப்பிடணும் அல்லது வேறு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா மஞ்சள் உடலுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வழங்கப்படும் போது மட்டுமே உடலுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உணவுகளில் மஞ்சளின் பயன்பாடும் வந்து மிகவும் குறைவு அடிப்படையில் இந்திய உணவுகளில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து குறைவாகவே வந்து பயன்படுத்தப்படுது ஒரு நாளைக்கு எவ்வளவு மஞ்சள் வந்து நீங்க சாப்பிடலாம் பல சுகாதார அறிக்கையின்படி ஒரு நபர் வந்து ஒரு நாளைக்கு சுமார் ஐநூறு மில்லிகிராம் மஞ்சளை வந்து சாப்பிடலாமா இது ஒன்றுல இருந்து மூணு கிராம் வரை போகலாம் ஆனால் இதை வந்து இதை விட அதிக அளவு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது ஆபத்தை தான் வந்து ஏற்படுத்தும் ஒரு நபர் உட்கொள்ளும் மஞ்சளின் அளவும் ஒரு தனிநபரின் இருக்கும் உடல்நிலையை பொறுத்தது தாங்க மஞ்சளை அதிகமாக உட்கொண்டால் என்ன நடக்கும் நீங்கள் மஞ்சளை அதிகமாக உட்கொள்ளும்போது சில உடல்நல பிரச்சனைகள் வந்து தோன்ற தொடங்கும் சிக்கல்களின் அளவு ஒருவர் உண் மஞ்சளின் அளவை பொறுத்து மஞ்சளை நம்ம சருமத்தில் தடவும் போது எந்த தீவிர பக்க விளைவுகளுமே இல்லைங்க இது பொதுவாக அதன் பயன்பாட்டிற்கு பிறகு தோளில் மஞ்சள் நிறத்தை விட்டு செல்லுது அதனால் தான் ஃபேஸ்பேக்குகளில் மஞ்சள் மிக குறைந்த அளவு பயன்படுத்தப்படுது மஞ்சள் பொதுவாக சருமத்தில் வந்து பாதுகாப்பானது தான் மஞ்சள் பயன்படுத்துவதை யார் தவிர்க்கணும் பித்தப்பை பிரச்சினைகள் ரத்தப்போக்கு கோளாறுகள் இரைப்பை உணவு குழாய் ரிஃப்ளெக்ஸ் கோளாறு உள்ளவர்கள் மஞ்சளை வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்ச அளவாக வந்து யூஸ் பண்ணுங்கள் மஞ்சளில் உள்ள குறுக்கு மீன் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை வெகுவாக குறைக்கும் அப்படின்றதுனால நீரிழிவு நோயாளிகளும் மஞ்சளை எச்சரிக்கையுடன் உட்கொள்ள வேண்டும் இரும்பு சத்து குறைபாடு உள்ளவர்கள் மஞ்சள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா இது இரும்பு உறிஞ்சுதலை கிட்டத்தட்ட இருபது அளவுக்கு வந்து குறைக்குது மஞ்சளுடைய மற்ற ஆரோக்கிய நன்மைகள் எடை மேலாண்மை தவிர மஞ்சள் உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது வாயு பிரச்சனையை நீக்குது உடல்ல இருந்து புழுக்களை நீக்குது செரிமானத்திற்கு உதவுது மற்றும் மூட்டுவள்ளி நோயாளிகளின் வலியை போக்க உதவு